காட்டில் அடர்த்தியான ஒரு மரத்தின் அடியில் கேரட்டுகளை தன் முன்னே போட்டு அதில் ஒன்றை வாயில் கடித்தபடி இருக்கும் சுந்தரி எனும் முயலை மகிமோ எனும் முயல் வந்து சந்திக்கிறது. ஏய் மகிமோ, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன் தெரியுமா? இல்ல சுந்தர், கொஞ்சம் வேலை இருந்ததுனால நேரம் ஆயிடுச்சு. அப்படி என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லு பாக்கலாம். நம்ம ஸ்னோவை பார்க்க போயிருந்தேன். அவன் ஒரு தற்பெருமை, அவனை போய் பாத்தியா? அப்படி எல்லாம் இல்ல. அவனை விடவும் அறிவும் புத்திசாலித்தனமும் உள்ளவங்க இந்த காட்டுல யாருமே இல்ல. இதையும் அவன் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஒருத்தனுக்கு கொஞ்சம் படிப்பறிவு இருந்தா போதுமே, உடனே அவன் பின்னாடி ஒரு கூட்டமே சுத்த ஆரம்பிச்சிருவீங்களே. நீ இது வரைக்கும் அவன்கிட்ட பேசினதே இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அறிவு தெரியுமா! யாரு எதை பத்தி கேட்டாலும் பொறுமையா விளக்கமா பதில் சொல்றான். இது போதாதா? யாராவது முட்டாள்தனமா கேட்கிற கேள்விக்கு ஒருத்தன் பதில சொல்லிட்டா உடனே அவன் அறிவாளி புத்திசாலின்னு சொல்லிடுவீங்களே. சரி சரி, நீயே சொல்லு. காட்டில் புத்தகம் படிக்கிற அளவுக்கு யாருக்கு தெரியும்? அதுக்காக உலக ஞானம்னு ஒன்று இருக்கே, அதில் யார் சிறந்தவங்கன்னு தெரிய வேண்டாமா? உலக ஞானம் வயதில் மூத்த பெரியவங்களுக்கு மட்டும் இருக்குது, தெரியுமா? வெறும் உலக ஞானத்தை வச்சு என்ன செய்யறது? பெரியவங்க எந்த காரியத்தில் உதவியாக ஆதரவாக இருந்திருக்காங்க? ஓஹோ, நீ இளைஞன், உனக்கு இப்படிப்பட்டவங்கள தான் பிடிக்கும். ஏசப்பா முதியவர்களின் சிறப்பை சொல்லலையா? முதியோர கணம் பண்ணுன்னு எடுத்துக்காட்டலையா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. ஸ்னோ சொல்ற அறிவுபூர்வமான தகவல்கள் நமக்கு ரொம்ப உதவியா தான் இருக்கு. அதனால தான் ஸ்னோவை தலைவன் போல மதிக்கிறோம். அதோட எங்களுக்கும் கற்றுத்தராரே. தலைவன், பெரிய தலைவன், அந்த பெருமையில ஊறி கிடக்கட்டும். அதுக்கு சீக்கிரமே பதிலும் கிடைக்கும். பெருமை ஒருவனை கொல்லும் ஆயுதம். பெருமை உள்ளவர்களுக்கு ஏசப்பா எதிர்த்து நிற்கிறாரு. நீ விட மாட்டியே. சரி, கேரட்டை எப்படி ஒத்தால சாப்பிட்டா எப்படி, எனக்கும் கொஞ்சம் தரக்கூடாதா? நீ வந்ததுல இருந்தே ஸ்னோ புராணம் பண்ணா நான் என்ன செய்யறது? இந்தா சாப்பிடு. இந்த புத்தகத்தில் நிலவை பற்றி எவ்வளவு அருமையாக போட்டிருக்கு, ஆனால் நேரில் பார்த்தா கரும் புள்ளிகள் குழிகளாக இருக்குது. இதுதான் வேடிக்கையாக இருக்கு. ஏய் யாருடா நீ? இரவு யாழை இயேசப்பா படைத்த படைப்பு நான். இரவில் ஒளி கொடுப்பது நான் தான். நீ என்னையே குறை சொல்கிறாயா? ஒரு நாள் நான் தோன்றவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? ஆஹா, உனக்கு கோபம் வேறு வருகிறதா? நீ இரவில் வெளிச்சம் தருவதால் நீ என் அளவுக்கு வெண்மை நிறமாக ஆகிவிடுவாயா? நீ கரும் புள்ளிகள் குழிகள் கொண்டவன். உன்னால் சுயமாக ஒளி வீச நீ என்ன சூரியனா? நான் சுய ஒளி இல்லாதவன் தான், ஆனால் இரவில் வேலை செய்வது நான் தான். ஏசப்பா அதற்காகத்தான் என்னை படைத்து இருக்கிறார். நீ ஏன் உன்னை பெருமைப்படுத்தி கூறுகிறாய்? நான் ஒளி வீசுவதால் தானே நீயும் கையில் புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏ நிலாவி, நீ இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காமலா போய்விடும். உன் வெளிச்சத்தை நம்பியா நாங்கள் உயிர் வாழ்கிறோம். நீ ஏ பௌர்ணமி, அடுத்த சில நாட்கள் மட்டுமே முழுசாக தெரிகிறாய். அப்புறம் தேய்பிறை, அமாவாசை என்று காணாமல் தானே போகிறாய். மனிதர்கள் அழகுக்கு என்னை ஒப்பிட்டுத்தான் பேசுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். நீ சாதாரண முயல். வேதத்தில் கூட உன்னை சத்துவமில்லாத பலன் இல்லாத ஒரு மிருகம் என்றுதான் சொல்லியிருக்கிறது. என்னை குறை கூறுவதை விட்டுவிடு. நீ, நான் எல்லோருமே ஏசப்பாவை நம்பியே வாழ்கிறோம். நான் உன்னை குறை சொல்லத்தான் செய்வேன். நீ அழகானவன் இல்லை, உனக்கு கரும் புள்ளிகள் இருக்கிறது, சுய ஒளி கிடையாது. நான் இதை இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன். வெயிலின் அருமை நிழலில் அப்படி என்று சொல்வார்கள். உனக்கு அதை செய்து காட்டினால் மட்டுமே என்னுடைய அருமை தெரியும். என்ன, மறையப் போகிறாய்? அப்படித்தானே? நீ ஏற்கனவே தருகின்ற அரைகுறை வெளிச்சம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அதனால் ஒரு நன்மையும் இல்லை. இந்த காடே அமைதியாக இருக்கிறது. உன்னை யார் தேடுகிறார்கள்?
எதையும் செய்து காட்டினால்தான் அதன் பலன் தெரியும். ஐயோ, தேவையே இல்லாம இந்த நிலா கிட்ட சவால் விட்டு மாட்டிக்கிட்டேனே. முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியலையே. இப்படி தடவிக்கிட்டே வீடு போய் சேருவோம். அம்மா, புலி வேறு அருகில் இருப்பது போல தெரிகிறதே. என்ன செய்வது, மாட்டினா எலும்பு கூட மிஞ்சாதே. வெளிச்சம் இருந்தா வேகமா ஓடிடலாம், இருட்டில் ஓட முடியாதே. எனக்கு ஏன் இந்த சோதனை, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஐயோ, சத்தம் ரொம்ப பக்கத்துல கேக்குதே. இப்ப என்ன செய்வேன், வாய் விட்டு கத்துனா கவிக்கிட்டு போயிடுமே. அம்மா, பக்கத்துலதான் ஓவலாண்டி வீடு இருக்கு, நான் அங்க போய் கத்துவோம். யாரு சத்தம், இந்த ஸ்னோ பைய மாதிரி இருக்கே, ஆபத்துல இருக்கணுமே. நம்ம குரலும் சரியில்லை, முகமும் சரியில்லைன்னு சொன்னா நம்ம அமைதியா இருக்கும். ஐயோ, பதில் இல்லையே. ஓவல் ஆண்டி, நான் புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், சீக்கிரம் வாங்க. நீங்க வரலனா நான் உயிர் பழைக்கவே முடியாது. வாங்கல. சே, அவன்தான் சின்ன பையன், அறியாம பேசினா நாமளும் ஆபத்துல உதவாம இருக்கிறதா? ஏசப்பா மத்தவங்க குற்றங்களை மன்னியுங்கள்னு தானே சொல்லி இருக்காரு. உடனே போவோம். ஆண்டி, நல்ல வேளை நீங்க வந்தீங்க, சீக்கிரம் என்னை காப்பாத்துங்க. நீ ரொம்ப புத்திசாலியாச்சே. எனக்கு மூஞ்சியும் சரியில்லை, குரலும் சரியில்லைன்னு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு யாரையும் காப்பாத்த முடியாதே. ஐயோ, இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல, நான் என்னோட ஆணவத்தாலும் பெருமையாலும் அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். இப்போ உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இனிமே அப்படி பேசவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஏசப்பாவோட கிருபை நீ பழிச்சிருக்க. எப்பவுமே நீ வயசுல மூத்தவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேச பழகு. ஏன்னா உன்னை விட அவங்க தான் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சவங்க, ஆபத்துல எப்படி தப்பிக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் படிச்சவங்கிற ஆணவத்தில் அப்படி எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டேன். ஆனா கஷ்டம்னு வரும்போதுதான் ஒவ்வொருத்தரோட அருமையும் தெரியுது. பொதுவாவே பெரியவங்க எல்லா விஷயங்கள்லயும் அனுபவம் உள்ளவங்க, அதுவே ரொம்ப சிறந்த பாடம். படிப்பறிவு எல்லாம் அதுக்கு இணையே கிடையாதுன்னு வேதத்துல கூட சாலமோனின் மகன் பெரியவர்களின் ஆலோசனையை தள்ளி விட்டது அவனுக்கு கேடாக அமைந்து விட்டது, தெரியுமா? ஆமா ஆண்டி, இப்போதைக்கு ஏசப்பா அதை அனுபவபூர்வமா உணர்த்திட்டாரு. சரி சரி, நான் வரேன். அதோ பாரு புலி, போது. நீ ராத்திரி இங்கேயே இரு. இல்ல ஆண்டி, என் நண்பர்கள் வரதா சொல்லிருக்காங்க, எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வரேன். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும், அடிக்கடி வா. என்ன என்னடா முயலே, என்ன இரவு பொழுது எப்படி இருக்கு? என்னை மன்னித்து விடுநிலா, படித்து விட்ட திமிரில் அப்படி பேசிவிட்டேன். ஒரு பெரிய ஆபத்து வந்தது, ஏசப்பாவின் கிருபையால் தப்பித்து விட்டேன். அப்படியா, இனியாவது எல்லாரையும் மதிச்சு நடக்க பழகு, யாரும் வருந்தபடி பேசாத. இல்லை, நான் மாறிவிட்டேன், இனிமேல் யாரையும் குறை கூற மாட்டேன். ஏசப்பா கூட முதலில் உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை பார் என்று கூறியிருக்கிறாரே. சரி முயலே, நான் என் கடமையை செய்கிறேன்.
எங்க போனே சுனு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் மகிமோ, என்ன விஷயம்? ஒண்ணுல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, உன்னை எல்லாரும் தற்பெருமை பிடிச்சவன், பெரியவங்களுக்கு மரியாதை தராதவன் எல்லாம் சொல்றாங்களே. உண்மைதான் மகிமோ, ஆனா இப்போ நான் மாறிட்டேன். அப்படியா? எப்படி சொல்ற? சற்று முன்பு நான் பெருமையாக பேசியதால் நிலா மறைந்து கொண்டது. இருளில் நான் புலியிடம் மாட்டிக்கொண்டேன். அருகில் இருந்த ஓவல் ஆண்டிதான் ஏசப்பாவுடைய தயவால் என்னை காப்பாற்றினார்கள். அதிலிருந்துதான் இனி இப்படி நடப்பதில்லை என்று முடிவு செய்தேன். இனிமேல் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து. ரொம்ப சந்தோஷம் ஸ்னோ. இதை உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே உன்னை மாத்திக்கிட்டது ரொம்ப ஆச்சரியம்தான். இனி உன்னை யாரும் எந்த விஷயத்திலையும் குறை சொல்ல முடியாது. ஆமா, எனக்கும் இப்போதான் ஒரு பெரிய பாரம் நீங்கியது போல உணர்றேன். பெரியவங்க உண்மையிலேயே சிறப்பானவங்க தான். அவங்களுடைய அறிவுக்கு அளவு கிடையாது. நிறைய அனுபவங்களும் அவங்களுக்கு உண்டு. என் நண்பன் கூட அப்படிதான் சொன்னான். உண்மை அதுதான். படிப்பறிவு என்னிடம் இருப்பதால் எனக்கு உதவியே தவிர மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. இனிமேல் நான் பெரியவர்கள் கூறுவதை கேட்பது என்றும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்றும் முடிவு செய்துள்ளேன். நல்ல முடிவு. நானும் அதை தான் எதிர்பார்த்து வந்தேன் ஸ்னோ. நீ இனி அறிவாளி மட்டும் இல்ல, எல்லாரையும் மதிக்கிற ஒருவன். சரியா? ரொம்ப சரி. வா, நேற்று நான் படித்தவற்றை உனக்கு சொல்கிறேன். இதையும் நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். பிரியமானவர்களே, அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் சுகம் உண்டாகும். அத்தகைய ஆலோசனைகளை தரும் பெரியவர்களை மரியாதையுடன் நடத்துவோம். நமது இயேசப்பாவும் அதையே நம்மிடம் எதிர்பார்க்கிறார்.